Welcome to Jolly Philomats. மார்ச் 18, 1918 யுஎஸ்எஸ் சைக்ளாப்ஸ் என்ற ஒரு பெரிய நேவி கார்கோ கப்பல் 300 மக்கள் மற்றும் 10,000 டன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் கொண்டு போச்சு. அது பெர்முடா ட்ரையாங்கிளில் முழுங்கிடுச்சு. அந்த க்ரூ ஒரு வாட்டி கூட உதவிக்கு கூப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலோட சிதைவுகள் கூட கிடைக்கல. ஆகஸ்ட் 1920 11 க்ரூ மெம்பர்ஸ் கேரல் ஏடியரிங் என்ற ஒரு கப்பலில் மெயின்லேருந்து சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க மெயினுக்கு திரும்ப வரும்போது பார்பேடோஸில் நிறுத்தினாங்க. 22 நாட்களுக்கு பிறகு அவங்களோட கப்பல் நார்த் கேரலைனாவோட கரையில் மெடிட்டரேனியன்ல மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கப்பலில் யாரையும் காணோம், அப்புறம் யாரும் உதவிக்கு கூட ரேடியோ கால் பண்ணல. December 28, 1948 கேப்டன் ராபர்ட் லின்க்விஸ்ட் சான்ஹான் பெர்த்தோரிக்கோலேருந்து மயாமி ஃப்ளோரிடா வரைக்கும் ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஏர்க்ராஃப்டில் நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் பேட்டரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ளைட் மயாமி விட்டு ஒரு 50 miles இருக்கும்போது லின்க்விஸ்ட் மயாமி ஏர்போர்ட் கிட்ட லேண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக ரேடியோ பண்ணி கேட்டாங்க. அந்த ஏர்போர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேப்டன் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பிளேன் கூட காணாம போச்சு. பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு பகுதியில இருக்கு. இதோட பவுண்டரிஸ் உலக அளவுல ஒத்துக்கப்படல, ஆனா வந்து இது ஒரு ட்ரையாங்கிள். மயாமி, புளோரிடா, பெர்முடா, அதுக்கப்புறம் போர்ட்டோ ரிக்கோல வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஏரியாவில் 50 ஷிப்ஸ், 20 ஏரோப்ளைன்ஸ் மர்மமாக காணாமல் போயிருக்கு. இது மாதிரி மர்மமாக காணாமல் போன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் mid-19th century இருந்திருக்கு. சில கப்பல்கள் வந்து ஒரு காரணமும் இல்லாமல் கைவிடப்பட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி கப்பல் கூட சிக்னலே இல்லாமல் காணாமல் போயிருக்கு. விமானங்கள் எல்லாமே ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மர்மமாக காணாமல் போயிருக்கு. கண்ணு பிடிக்க போன ரெஸ்கியூ மிஷின் கூட காணாமல் போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த சிதைவுகள் கூட கண்டுபிடிக்க முடியல. பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி நிறைய பேர் விசித்திரமான தியோரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் வந்து ஏலியன்ஸ் இந்த கப்பல்கள் மற்றும் விமானங்களை கடத்திடுச்சுன்னு நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பழைய காலத்தில் லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே முழுங்கிடுச்சுன்னு நம்புகிறாங்க. அட்லாண்டிஸில் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் இருக்கிறதாவோ அந்த கிறிஸ்டல்ஸ் கப்பல் மற்றும் விமானங்களோட கண்ட்ரோல்ஸை குழப்பி விடுறதாகவும் நம்பிட்டுருக்காங்க. நல்ல வேலை கொஞ்சமாச்சு நம்ப முடிகிற தேரிஸ் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிளில் அடிக்கடி வித்தியாசமான வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு பாப்புலர் தேரி என்னன்னா இந்த வாகனங்கள் எல்லாம் ராக் வேவ்ஸ்னால முழுங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ராக் வேவ்ஸ் வந்து 100 feet வரைக்கும் போகும். தியரட்டிக்கலாக இது வந்து கப்பல் அதுக்கப்புறம் விமானங்கள் இருக்கிற எவிடன்ஸை அளிக்க முடியும். பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துலேருந்து புயல்கள் வரும். இதனால ராக் வேவ்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. காம்பசஸ்லாம் மேக்னட்டிக் நார்த் பர்த்தில் நார்த் போல் பாயிண்ட் பண்ணுறதுனால கப்பல் அதுக்கப்புறம் விமானங்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சில சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க இந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ்னால ரேடியோ கண்ட்ரோல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணி கிராஷ் ஆக வைக்குதுன்னு. இந்த தியரிஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. இது வரைக்கும் சயின்டிஸ்ட் இந்த மர்மங்களுக்காக கிளியரான காரணங்கள் கண்டுபிடிக்கலை. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துக்கு பயணிக்க பிளான் பண்ணிங்கன்னா பயப்படாதீங்க. இங்கே போகிற நிறைய விமானங்கள் மற்றும் கப்பல்கள் சிங்க் இல்லைனா கிராஷ் ஆகுதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பயணிகள் இங்கே பயணம் பண்ணியிருக்காங்க சேஃபாக. இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.